ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஒரு பெரிய அப்டேட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அதை பற்றிங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், இனிமேல் வரப்போகிற நெக்ஸ்ட் ஒரு 6 மாதம் எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் டிஎன்பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ரீஃபார்ம், ரொம்பவே வரவேற்க வேண்டிய விஷயம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு கூட டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க ஈஸியாக வந்து கிராக் பண்ணுற மாதிரியும் இருந்தது. அண்ட் தமிழ் மீடியம் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கரெக்டான மார்க் எழுதின, நல்ல குவாலிட்டியான பாயிண்ட்ஸ் கொடுத்துமே மார்க் கிடைக்காம இருந்த மாதிரியும் இருந்தது. ஸோ அந்த ஒரு இஷ்யூக்கு ஒரு பெரிய ஒரு புல் ஸ்டாப்பாகவும் இந்த ஒரு எக்ஸாமுடைய ரீஃபார்ம் வந்து வந்திருக்கு. அண்ட் ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அண்ட் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் இருக்குது, ஜென்ரல் தமிழும் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ஆனால் குரூப் ஃபோருக்கு தமிழ் குவாலிஃபையிங் பேப்பராக மட்டும் இல்லாமல் ஸ்கோரிங் பேப்பராக ஜென்ரல் தமிழ் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நமக்கு இங்கிலீஷ் கிடையாது. அதில் வந்து ரொம்ப தெளிவாகவே நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டாங்க. பட் ரொம்ப நல்ல விஷயம், ஓகேங்களா? அண்ட் ஆனுவல் பிளானருடைய ரிவைஸ்டு திங் இப்போ வந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடியே கொஞ்ச நாள் முன்னாடியே இது வந்து இந்த ஒரு கிளிப் வந்து ரிலீஸ் ஆகியிருந்ததுங்க. பட் அது ஃபேக்காக என்னன்றது தெரியலன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான வேகன்சி வந்து 6244. அண்ட் எக்ஸாம் நமக்கு தெரியும் June 9th வந்து நடக்குது. ஸோ ஒரே நாளில் நமக்கு எக்ஸாம், ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் உடனே நமக்கு ஜாப், இந்த ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னும் நமக்கு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. அது நமக்கு வந்து 13 ஜூலை அன்னைக்கு இருக்க போகுது. இந்த சேம் திங் நிறைய பேருக்கு இருந்த ஒரு டவுட்டு, இந்த குரூப் 2 எக்ஸாம் தான் இப்போ நமக்கு ஆல்ரெடி பண்ணவங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருன்ற ஒரு சந்தேகமும், அண்ட் அந்த நம்ம சப்ஜெக்ட்டும் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குமா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளன் டிஎன்பிஎஸ்சி கொடுத்தாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெண்டுமே வந்து இருக்குது. அண்ட் 2030 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து June 28th விட்டு நமக்கு September 28th நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் நடத்த போகிறாங்க. அண்ட் இதில் வந்திருக்க அந்த ரீஃபார்மை தான் இன்றைக்கி நம்ம மெயினாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் சில எக்ஸாம்ஸ் இருக்குது, நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் குரூப் 2 பற்றி நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, ரொம்பவே நான் ஹாப்பி சீரியஸாகவே. அண்ட் ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 உடைய இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, பிரிலிம்ஸ் வந்து சேம் ப்ராசஸ். நம்ம முன்னாடி என்ன பண்ணோம், தமிழ் மீடியம் இருக்கவங்க ஜென்ரல் தமிழ் எடுத்திருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க, ஜிஎஸ் இருக்கும், இது அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி இருக்கும். இதை வச்சு ப்ரிலிம்ஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுவோம். இந்த வாட்டியும் சேம் பேட்டர்ன். நமக்கு வந்து எங்கது ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போது, ஆப்டிடியூட் இருக்க போது, லாங்குவேஜ் வந்து இதர் ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ், நம்ம ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுக்க போகிறோம். இதில் நம்ம கிராக் பண்ண போகிறோம். இப்போது மெயின்ஸ் பேட்டர்னில் தான் நமக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் தான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை ரிமூவ் பண்ணியிருக்காங்க, அப்ஜெக்டிவாக வைக்க போகிறாங்க. அது எப்படின்றத பாருங்கள். இப்போ வந்து நமக்கு இதுலயே இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ சொல்லிட்டு ரெண்டு இருக்கா, குரூப் 2 இருக்கு, குரூப் 2A இருக்கு. இப்போ குரூப் 2னா இன்டர்வியூ போஸ்ட், அதுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் இது குவாலிஃபையிங் பேப்பரா இருக்க போகுது. அதே ஜிஎஸ் இருக்க போகுது. ஜிஎஸ்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த வாட்டி நிறைய பேர் எழுதியிருந்தீங்க இல்லையா போன டைம், ஐ மீன் போன டைம் அந்த மாதிரியே நமக்கு அந்த டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் இருக்க போது, ஐ திங்க் போன பேட்டர்னே ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி சேஞ்சஸ் இருக்கலாம், கரெக்டாக தெரியல, ஏன்னா அதோட பற்றின்ற எந்த அப்டேட்டும் நமக்கு கொடுக்கல. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அண்ட் இட் இஸ் அ ஸ்கோரிங் பேப்பர். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னா இந்த ஜிஎஸ்ல இருக்கிற டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்து தான் நமக்கு என்ன ஜாப் கிடைக்குன்றது முடிவாக போகுது. அதுவே நான் இன்டர்வியூக்கு எடுத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கிலீஷ் மீடியமில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வர ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கு டிஸ்கிரிப்டிவ் குவாலிஃபையிங் பேப்பர். ஸோ இதில் குவாலிஃபை ஆனால் மட்டுமே இந்த ஜிஎஸ்ஆர் இருக்கட்டும், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லாங்குவேஜ் பேப்பர், இதில் இருக்கிற பேப்பரை வந்து நமக்கு எவாலுவேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடத்துலையே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சிருக்க மாணவர்கள் தான் உள்ள வராங்கன்றது இதிலே நமக்கு வந்து ஒரு அந்த ஒரு அந்த ப்ராசஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஜிஎஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், லாங்குவேஜ், இது மூணுமே இருக்க மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் டைப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கிற ஒரு பேப்பர் ஸ்கோரிங் பேப்பராக வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நல்லா நோட் பண்ண வேண்டியது, ஜென்ரல் ஸ்டடீஸ் நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் சிலபஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு ஒரு கெஸ் ஒன்று, இந்த யூனிட் 8 யூனிட் 9 மாதிரி இம்பார்ட்டன்ட் கோர் ஏரியாஸை அகெயின் நமக்கு ஜிஎஸ் போர்ஷனாக சிலபஸில் வைக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த குரூப் 2ல இருக்கிற சிலபஸ் இருக்கு இல்லையா, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான சிலபஸ், மெயின்ஸ் உள்ள டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர், அதோடைய அப்ஜெக்டிவ் டைப் பேப்பராக கூட நமக்கு நான் இன்டர்வியூவில் வைக்கலாம்.
பட் அதை எப்படி வைப்பாங்கன்னு தெரியல. அது கொஞ்ச நாள் எப்படினாலும் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுடைய டிப்பிக்கல் ஆப்டிடியூட் மாதிரி இருக்காது நம்ம. ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். இந்த எஸ்எஸ்எல்சி சாரி எஸ்எஸ்சிலெலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டைப்பில் மேபி இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு ஆப்டிடியூட் பேப்பரை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசனிங் அண்ட் ஆல்சோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அகெயின் நமக்கு வந்து லாங்குவேஜ் இருக்குன்னு இருக்காங்க, தமிழ் இல்லைனா இங்கிலீஷ். இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், தமிழ் மீடியம் தமிழ் எடுத்துக்கலாம். இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மட்டும் டிகிரி ஸ்டாண்டர்டில் நல்ல க்வெஷ்சன்ஸ் கொடுப்பாங்க. இது ரெண்டுத்தோடைய மூணுத்தோடைய ஸ்பிளிட் அப் நமக்கு என்னென்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு டவுட் இருக்குது, ப்ரிலிம்ஸ் வந்து இப்போ குரூப் டூ வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் எல்லாருமே காமனாக தான் எழுதுகிறோம். எழுதினவங்களில் எப்படி பிரித்து மெயின்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு 2030 போஸ்ட் இருக்குங்களா, அப்போ 1:10 ரேஷியோவில் எடுக்கிறாங்கன்னா 2000 போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் கணக்குப்படி டாப் மார்க் எடுக்கிறவங்க பேஸ்ட் அப்பான் அந்த கம்யூனிட்டி பேசிஸ் அதெல்லாம் பார்த்து டாப் மார்க் எடுக்கிறவங்கள இந்த குரூப் டூக்கான இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் எழுத வைப்பாங்க. ரிமைனிங் இருக்க பேப்பரை இருக்கவங்களை வந்து அப்ஜெக்டிவ் டைப் எழுத வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ள இருக்கவங்களே எப்படி ரிமைனிங் இருக்க பீப்பிள் பண்ணுவாங்கன்ற ஒரு கிளாரிட்டி இல்லை. வி கேன் வெயிட், நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்கன்றத பார்க்கலாம். பட் இதை பிரிச்சிருக்காங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம், இதை நம்ம நோட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நமக்கு குரூப் 4 இருக்கு, அது நமக்கு தெரியும் எல்லாமே. இப்போ இதெல்லாம் ஓகேங்க. இன்னொரு ஒரு பாயிண்ட் ஒன்று மறந்துட்டேன், என்னன்னா இந்த போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் டூ போஸ்ட் இது, குரூப் டூ ஏ போஸ்ட் இதுன்றதை அவங்களே சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனிசிபல் கமிஷனர் எடுத்துகிட்டு போய் நான் இன்டர்வியூவில் வச்சுருந்ததுனால ஈவன் டாப் மார்க் எடுக்கிற பீப்புள் கூட வெயிட் பண்ணி இந்த போஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அந்த ஒரு இஷ்யூ எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இந்த வாட்டி தெளிவாகவே பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனரை வந்து நமக்கு குரூப் டூவில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த இன்ஸ்பெக்டர், செக்ஷன் ஆஃபீஸர், டிசிடிஓ அண்ட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட் எல்லாமே சப் ரெஜிஸ்டரர் இது எல்லாமே நமக்கு குரூப் டூவில் வந்துருச்சு. டூ ஏல அந்த அசிஸ்டன்ட் கேட்டரில் இருக்க எல்லா போஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதை ப்ராசஸை எப்படி பண்ண போகிறாங்கன்றது இந்த வாட்டி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரிலிம்ஸ் அப்போவே நமக்கு கரெக்டாக ஸ்பிளிட் அப் பண்ணி இன்டர்வியூ குரூப் டூக்கு நான் இன்டர்வியூக்குன்னு சொல்லி தனித்தனியாக பிரிக்க போகிறாங்களான்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருந்தேன், எஸ்பெஷலி நீங்கள் இந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரி ஆஃபீஸர்லாம் இருக்குன்னா அக்ரி ஆஃபீஸர் வந்து இந்த வாட்டி டிகிரி போஸ்ட்டில் இருக்குது, நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கும் இதுக்கெல்லாம் இன்டர்வியூஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களா இருந்தால் நீங்கள் எதில் வரீங்க, என்ன எக்ஸாமு, அதுக்கு இன்டர்வியூ இருக்கா நான் இன்டர்வியூ இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்போ முக்கியமான விஷயம் நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எடுத்துகிட்டு போகணுன்றதை பற்றி சொல்லணும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஆல்ரெடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒன்று நீங்கள் குரூப் ஒன் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை குரூப் ஃபோர் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க, எப்படினாலும் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் தமிழ் படிப்பீங்க அண்ட் ஆல்சோ ஜிஎஸ் படிப்பீங்க. இதே ஜென்ரல் தமிழ் தான், இதே ஜிஎஸ் தான் நமக்கு குரூப் டூக்கு வரப்போகுது, நான் இன்டர்வியூ போஸ்ட் தட் இஸ் குரூப் டூ ஏக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கும் நமக்கு இதே தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு நாளுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாபை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கொடுக்குது. ஒன்று இதர் வி கேன் கோ டு குரூப் ஃபோர் போகலாம், குரூப் ஃபோர் நல்லா பண்ணிங்கனாலும் ஜாப் கிடைக்கும். அதே ப்ராசஸை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அகெயின் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக குரூப் டூலேயும் நம்ம வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிவிடுவோம். மெயின்ஸில் சில விஷயங்கள் புது சிலபஸ்ஸை சொல்லியிருக்காங்க, பட் அதுவும் முக்கியமான விஷயங்கள்லாம் நமக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்குது. டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்தாலுமே சிலபஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கனால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்ஜெக்டிவ் டைப்பில் கிளியர் பண்ணியே அசிஸ்டன்ட் கேடரில் இருக்க குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டை நம்மளால் கிராக் பண்ணலாம். ஸோ ஒரு கல்ல ரெண்டு மாங்கா, இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்க ஜிஎஸ் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க குரூப் ஃபோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு தமிழ் படிக்கணும். இல்லை நான் குரூப் பொண்ணை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்க ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து 100 க்வெஸ்சன் போட்டுடலாம். ஆல்ரெடி குரூப் ஒன் படிச்சிருக்க ஜிஎஸ் வச்சு நமக்கு குரூப் அந்த ஜிஎஸ் போர்ஷனை வந்து நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தாலுமே நீங்க இப்போ படிக்கிறவங்க எல்லாமே நமக்கு வர அப்கமிங்ல வர மூணு எக்ஸாமுக்குமே நமக்கு யூஸ் ஆக போகுது. அந்த ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கு. ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஒன். அண்ட்
குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸ் வந்து டைம் இருக்குது. பட் இப்போ படிக்கிற ப்ராசஸே தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரிவிஷன் மட்டும் ப்ராப்பராக கொடுக்கறது மூலயமா நமக்கு குரூப் டூலேயும் ஜாப் வாங்கலாம், குரூப் ஃபோர்லேயும் வாங்கலாம். குரூப் ஒன்னை டார்கெட் பண்ணியிருக்க ஆஸ்பிரண்ட் சப்போஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைனாலும் அதே விஷயத்த வச்சு கொஞ்ச நாள் வந்து நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறது மூலயமா உங்களால் வந்து குரூப் டூவில் இருக்கிற ப்ரிலிமினரியும் கிளியர் பண்ண முடியும். இல்லைனாலும் தமிழ் மீடியமும் தமிழில் ஜென்ரல் தமிழை வச்சு எடுத்தும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு கையில் கூடி வர மாதிரி இருக்குது. இந்த 2024 ரொம்ப நல்ல வருஷமாக போயிட்டு இருக்கு, எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு. நீங்கள் இந்த போன டைம் நீங்கள் கொஞ்சம் மார்க்கில் மிஸ் பண்ணி குரூப் டூவை மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, லட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா குரூப் ஃபோர் வாங்கலாம், இல்லைனாலும் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அப்படி ரெண்டுமே இல்லையா, குரூப் டூ வாங்கிடலாம். ஸோ எல்லாமே கையில் வந்திருக்குங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு நாள் போடுற எஃபோர்ட்டுமே எதுவுமே நமக்கு வீணாக போகிறதில்ல. எல்லாத்தையுமே ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக ஜாப் வாங்கிடலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்களா இன்னமா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கெல்லாம் ப்ராப்பரான ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப வெல்கமிங்கான திங், வெயிட் பண்ணலாங்க. ஐ திங்க் குரூப் டூக்கான அந்த சிலபஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுப்பாங்க, அது வந்தோடனே நான் வீடியோ போடுறேன். வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் நல்லா டிஎன்பிஎஸ்சி நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இந்த 2024 நீங்கள் போடுற எஃபோர்ட்டில் டெஃபினட்டாக ஜாப் வாங்கிடலாம். அது நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குரூப் ஒன் கிடைக்கலாம், குரூப் ஃபோர் கிடைக்கலாம், குரூப் டூ கிடைக்கலாம். அது நம்ம கையில் வந்து நம்ம போடுற எஃபோர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. பட் ஜாப் கண்டிப்பாக வாங்க முடியும் இஃப் யூ ஆர் அ சீரியஸ் ஆஸ்பிரண்ட். கரெக்டான ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி இதை படிக்கிறேன், இதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஜாபை நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.